ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செஸ் இப்போ புதுசாக விளையாடுறவங்க வந்து ஜெயிக்கணும்னு நினைப்பீங்க ஈஸியாக. அதுக்கு வந்து இப்போது சிம்பிளாக மெத்தட் சொல்கிறேன், நீங்கள் நாலே ஸ்டெப்பில் செக் வச்சு ஜெயிச்சிடலாம். நீங்கள் இப்போ வந்து ராஜாவுக்கு முன்னாடி இருக்க சிப்பாய் நவுத்துங்க, ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் நவுத்துங்க. அப்புறமா ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து யானைக்கு முன்னாடி இருக்க சிப்பாயை நவுத்துவாங்க. மோஸ்ட்டாக அதுதான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, யானையை வெளியே எடுக்கணும்னு நினைப்பாங்க. நோக்கிட்டோடனே நீங்கள் மந்திரி எடுத்துகிட்டு போயிட்டு, இல்லைனா உங்களோட ராணி எடுத்துகிட்டு போயிட்டு, நான் சொல்கிற இடத்துல கரெக்டாக வைங்க. இது மூலமாக இன்னும் நீங்கள் ரெண்டு ஸ்டெப்பில் நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கலாம். இப்போ நான் ராணி எடுத்து வைக்கிறேன். சரி, இப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க யானையை எடுக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க, ரெண்டில் வைப்பாங்க. நீங்கள் உடனே உங்கள் மந்திரி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக நான் சொல்கிற இடத்துல வைங்க. ராணி நேராக இருக்க இடத்துக்கு கரெக்டாக போய் நிற்கிற மாதிரி மந்திரி இருக்க மாதிரி வைங்க வைங்க. ஓகே, இப்போ வந்து யானை வந்து மந்திரியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வரும், அது நேராக வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உடனே அதை யோசிக்காமல் ராணி எடுத்துகிட்டு போயிட்டு நேராக வச்சுருங்க, நேராக நீங்கள் செக்குக்கு வச்சிடலாம். இப்போ ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும், அவ்வளோதான். இதை விட்டு நவரவும் முடியாது, எதை வச்சா அடிக்கவும் முடியாது, நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்காக நன்றி. இன்னும் செஸ்ஸை பற்றி நிறைய வீடியோ போட இருக்கேன், நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி.